வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஒருத்தர் திடீர்னு போயிட்டு உங்கள் டேட்டா பற்றி உங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், உடனே என்னோடய ஃபியூச்சரை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்மளை கேட்பாங்க. அதாவது நமக்கு ஜாதகத்தை பற்றி ஃபியூச்சர் அதாவது கணிக்க தெரியுமா தெரியாதான்ட்டு அவங்களுக்கு தெரியலனா கூட, நம்ம திடீர்னு உங்கள் டேட்டா பற்றி ராசி நட்சத்திரம் கேட்டால் டக்குன்னு எனக்கு, ஓ உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியுமா, டக்குன்னு அந்த ஃபியூச்சரை பார்த்து சொல்லுங்கள், நான் அடுத்தது எப்படி இருப்பேன் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ஃப்யூச்சரை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ இதனால் நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பார்க்கறதுனால நம்ம ஃப்யூச்சர் வந்து கரெக்டாக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, இல்லை இதில் என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, நம்ம எப்படி கேட்கணும், எதெல்லாம் கேட்கக்கூடாது, இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது இந்த சேனல் இப்போ தான் முதல் முறையாக வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் இந்த சேனல் அப்லோட் ஆகிற வீடியோ உடனே கூட உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒருத்தர்கிட்ட டேட்டா பற்றி கேட்கும்போது அவர் வந்து நம்ம வந்து சரி இவருக்கு வந்து முழுசாக தெரியும் போல இருக்குது, நம்ம ஃப்யூச்சரை வந்து கணிப்பாக இருக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இயல்பு தான். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இயல்பு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு முழுமையாக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா நீங்கள் இதோட பேசிக் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிட்டு மாற்ற முடியும். சரி, நீங்கள் ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு வந்து ஒரு திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் ஹாரஸ்கோப் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளுக்குள்ள ஒரு பெரிய கண்டம் இருக்குது, நீரில் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, அந்த 10 நாளுக்குள்ளே பயம் உணர்வு தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களால் மாற்ற முடியும், ஃப்யூச்சரை மாற்ற முடியும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா உங்களால் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். பட் வெறும் அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து என்னென்னவெல்லாம் நம்ம வந்து பேக்ரவுண்டில் பார்க்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் ப்ரெசண்ட்டை நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க, உங்கள் பாஸ்ட்டையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா உங்களோட பாஸ்ட்டு தான் நீங்கள் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக கஷ்டப்படுறது எல்லாமே உங்கள் பாஸ்ட்டோட விட்டகுறை தொட்டகுறை, அதாவது பாஸ்ட்டோட கர்மா தான் நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க. ப்ரெசண்ட்டில் ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரியாமல் அதனோட புரியல் இல்லாமல் நான் ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிட்டு போய் ஃப்யூச்சரை மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ஹாரஸ்கோப் ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை ஒரு கொடுப்பை கொடுத்து ஒரு ஜோசியக்காரர்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முழு அதனோட புரிதல் வேணும். நான் எதுக்காக நான் போய் ஜாதகத்தை கொடுக்குறேன், நான் எதுக்காக என்னோடய ஜாதகத்தை பார்க்க போகிறேன், எனக்கு என்ன பிரச்சனையெல்லாம் வரும், அதை எப்படி நான் வந்து கரெக்ட் பண்ண போகிறது, இது எல்லாமே உங்களோட பாஸ்ட்டில் நடந்த விட்டக்கூட தொட்டக்கிற, அதாவது பாஸ்ட் கர்மா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்குது. ஒரு நல்லது நடந்தாலும் சரி ஒரு கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமே உங்கள் பாஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஏன்னா உங்களோட பாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து 100% கம்ப்ளீஷனாக வாழாமல் விட்டதுனால தான் உங்கள் ப்ரெசண்ட்டும் உங்கள் ஃப்யூச்சரும் அடி வாங்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ப்ரெசண்ட்டில் நீங்கள் வாழ்கிறதே கிடையாது. ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரை நினச்சிட்ருப்பீங்க, இல்லை பாஸ்ட் நினச்சி வருத்தப்பட்டுருப்பீங்க. இதனால் ஒவ்வொரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃப்யூச்சரை அடிபட்டுறது, ப்ளஸ் பாஸ்ட்டில் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது உங்களோட இன்கம்ப்ளீஷன். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சருக்கு அதனோட புரிதல் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்க்கணும். சரி, செகண்ட் க்வெஸ்சன் வந்து ஒரு ஜாதகம் உண்மையாக பொய்யா அப்படின்னா, ஜாதகம் கணிக்கப்படுவது என்பது உண்மை, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது வந்து சொல்லக்கூடியவர்கள் பொறுத்து இருக்குது, அதை நீங்கள் வந்து பேஸ் பண்ணி முடிவு பண்ணுங்க. நீங்கள் யார்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரி, இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எதுக்காக நம்ம வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக புரிதல் வேணும். அதாவது முன்ன சொன்ன மாதிரி பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர், இது வந்து அடுத்த கட்டம். அடுத்து டீப்பாக பார்க்கும்போது நீங்கள் வந்து ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்ட்டு இந்த பர்த்தில் மட்டும் கிடையாது, பாஸ்ட் பர்த்து ப்ளஸ் உங்களோட டிஎன்ஏ உங்களோட பரம்பரை
இதில் எல்லாமே இருக்கிற கர்மா பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த உடம்பு எடுத்திருப்பீங்க. அந்த கர்மாவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த உடம்பு எடுத்து நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ நான் எதுக்காக இந்த உடம்பு எடுத்து இந்த பர்த் எடுத்து அது இந்த பரம்பரையில் இந்த டிஎன்ஏல வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த புரிதல் உங்களுக்கு வேணும், அந்த அறிவு, அந்த ஞானம் வேணும். ஸோ அந்த ஞானம் உங்களுக்கு தெளிவாக கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்காக தான் இந்த பர்த் நான் எடுத்தேன், அதனால் நான் இது சஃபர் ஆகிறேன். ஸோ இந்த சஃபர் ஆகிறதுக்கு ஒரு ரெமிடி இருக்குது, அதை நான் பண்ணணுன்னா இந்த சஃபரிங்லேருந்து நான் வெளியே வந்துட முடியும். ப்ளஸ் இந்த பர்த் எடுத்த நோக்கத்தை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாதகம் பார்க்கறது உங்களுக்கு வந்து ஒரு உத்தமம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கறது ஒரு வேஸ்ட்டுன்னு பொருள். ஏன்னா இப்போ ஒரு ஜோசிக்காரர் வந்து உங்களுக்கு வரும், இதுமாதிரி ஒரு நல்லது நடக்குது இல்லை ஒரு கெட்டது நடக்குதுன்னு சொல்லிடுவார். பட் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க அது நல்லதும் கெட்டதும் எல்லாமே. உங்களோட ப்ரெசண்ட்டில் நீங்கள் என்ன ஃபியூச்சர் டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்க போகுது. இன்றைக்கி நடக்கலனாலும் அது கொஞ்சம் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் லைஃப் லாங் தள்ளி போகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. ப்ரெசண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ப்ரெசண்ட்டில் வந்து பாசிட்டிவாக ஃபியூச்சரை திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ப்ரெசண்ட்டை லூஸ் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க, பாஸ்ட்டாக அக்குமுலேட் பண்ணிக்கிறீங்க பாஸ்ட்டோட கர்மாவை. அதான் முக்கியம். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் வந்து ரீரைட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சரை ரீரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 100% எலிஜிபிள் இருக்குது. நீங்கள் தான் ஃப்யூச்சரையே டிசைட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் இந்த இதுக்கு இந்த ஆசைக்காக நான் போன ஜென்மத்தில் விட்டுட்டு வந்துட்டேன், அதை வந்து ஃபில்ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணி உடம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு 100% அத்தாரிட்டி இருக்குது உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 100% கான்சியஸாக நீங்கள் வந்து ஃப்யூச்சரை டிசைன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரை டிசைன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாஸ்ட் பர்த்தில் என்ன விட்ட போயிச்சோ அதை அப்படியே நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஸோ அதனோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுனால உங்களுக்கு என்னமே தெரியாது. ஆனால் கொஞ்சம் கான்சியஸாக இருந்து நீங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிறேன், நான் வந்து ரீரைட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரீரைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதனோட பிரதிபலனை நீங்கள் வந்து சந்திக்க தயாராக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சினிமாலாம் காமிச்சிருப்பாங்க, இன்று நேற்று நாளைன்னு ஒரு படம், அதாவது டைம் மிஷினில் பின்னாடி போயிட்டு என்னோடய பாஸ்ட்டை நான் செக் பண்ண போகிறேன், நான் பாஸ்ட் பர்த்தில் என்னவாக இருந்தேன் அப்படின்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த டைம் மிஷின் மூலிமா போயிட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃபிலிமில் ஒரு முக்கியமான தகவல், அந்த ஃபிலிம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நீங்கள் மாற்றினீங்கனாலும் உங்கள் ஃப்யூச்சர் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அதே போல் தான் இப்போவும் நீங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணுறன்ட்டு கொஞ்சம் மாற்றினீங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் மாற்றினீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரில் ஆல்ரெடி என்ன நடக்கணும்னு இருக்கிறத நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா அந்த டைரெக்ஷனை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அந்த டைரெக்ஷன் நடக்க வேண்டிய ப்ளஸ் மைனஸ் நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்த இடத்துல நான் வந்து எனக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணி ஃப்யூச்சர் மாற்றினீங்கன்னா அந்த பணக்காரனுக்குண்டான லாப நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும், அந்த மன கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். அப்போ போயிட்டு ஐயோ நான் ஏன்டா பணக்காரன் ஆனேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கும் இருக்கிற ப்ளஸ் மைனஸை நீங்கள் சந்திக்கணும், அதுதான் முக்கியம். இதுக்கு பெஸ்ட்டு ஒரே வழி என்னென்னா ஃப்யூச்சரை மாற்ற போகிறீங்கன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் மாற்றினீங்கன்னா தேவையில்லாத கர்மாவை நீங்கள் மாட்டுவீங்க. அதுக்கு ஒரே வழி ஞான குருவை தேர்ந்தெடுத்து ஞான குருக்கிட்ட சரண்டர் ஆகிறது தான் உங்களோட ஃப்யூச்சரை ரீரைட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் தான் ஞான குருக்கிட்ட போனாலும் நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான ஃப்யூச்சரை நீங்கள் தான் டிசைன் பண்ண போகிறீங்க. அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃப்யூச்சரை ரீரைட் பண்ணும்போது அதில் நடக்கிற நெகட்டிவ் திங்ஸு டைரெக்டாக ஞானகுரு தீட்சை வாங்கினதுனால எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் ஆகிறாரு. உங்களை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து பார்ப்பாரே தவிர உங்களை வந்து சஃபரிங்கில் போடுறதுக்கு பார்க்க மாட்டார். ஸோ அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது உங்களுக்கு. ஞானகுருக்கிட்ட வந்து நீங்கள் தீட்சை வாங்கிட்டு உங்கள் ஃப்யூச்சரை ரீரைட் பண்ணுறது தான் உத்தமம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஞானகுருக்கிட்ட தீட்சை வாங்கினீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் பாஸ்ட் பர்த் எல்லாமே எரேஸ் ஆகிடும், நீங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களோட கான்சியஸில் இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணி ஃப்யூச்சரை ரீரைட் பண்ணிட்டீங்கன்னா அதுபடி வாழ போகிறீங்க. இது இல்லாமல் ஓகே நானே என்னோடய சொந்த முயற்சியில் நான் வந்து ஃப்யூச்சரை ரீரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னமும் எப்படி சொல்கிறது, நான் வந்து கரண்ட்டை வந்து இன்னமும்
அதாவது ஒருத்தர் வந்து பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு, அது கரண்ட்ல போய் வச்சோம்னா அந்த பல்ப் எரியும், அந்த பல்ப் மூலிமா நம்ம வந்து வெளிச்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆல்ரெடி டிஃபைன் இருக்கு. நீங்க வந்து இல்ல இல்ல நான் வந்து நானே தான் பல்பு கண்டுபிடிச்சி நானே தான் கரண்ட் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து வெளிச்சம் உண்டாக போறேன் அப்படிங்கிறதுக்கு டைரக்ட் ஈக்குவல் வந்து நீங்களே அவங்க ஃபியூச்சரை ரீட் அப்படின்னு. ஸோ ஜாதகம் என்பது வந்து பொய் கிடையாது, உண்மை. ஜாதகம் என்பது யாரிடம் பார்க்க வேண்டுமோ தகுதியான நபர்கிட்ட தான் நம்ம பார்க்கணும். எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தோம்னா நம்ம ஃபியூச்சரை வந்து வீணாக கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தை பற்றி புரிதல் வேணும், நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை பற்றி நமக்கு புரிதல் வேண்டும், ஜாதகம் ஏன் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற புரிதல் வேண்டும். ஜாதகம் பார்த்தப்பட்ட பிறகு நம்மளோட அதாவது பார்க்கப்படுறதுக்கு முன்பே நம்மளோட பிறவி நோக்கத்துக்காக தான் நம்ம ஜாதகம் பார்க்கப்படும் புரிதல் வேண்டும். அந்த பார்த்தப்பட்ட பிறகு நம்ம ஃப்யூச்சரை எப்படி ரீரைட் பண்ணிக்க வேண்டிங்கிற ஃபுல் கான்சியஸோட நம்ம ரீரைட் பண்ணோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பிறவி பலன். ஸோ இந்த சின்ன விஷயம்தான் நம்ம தெரியாமல் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா தயவு செய்து உங்கள் ஜாதகக்காரர்கிட்ட ஜோசிக்கார்கிட்ட ஃப்யூச்சரை மட்டும் கேட்காதீங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், ஜாதகம் ஏன் பார்க்க போகிறேன், எதற்காக பார்க்கப்பட வேண்டும், பார்த்தால் என்ன நடக்கும், இதை நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், இவ்வளோதான் ஒரு விஷயம்.